वो अक्काव के इंगे निच्चियं पन्रांगे अदा एरकनवे पन्या चिला पाटी एदो माप्ले वीटले कारण सोल्ली तिरुम्ब कोईले वेक्या सोलीटांगे अपो इनकी इंगे निच्चे नड़क पोदा अयो ना वर इंगे रुगरने एदावदु पेरिया प्रच्चने अड़ पोदु पाटी वो अम्मा दा अरिविल्लामे एदो पेसरान्ना नी ये इपड़ी पेसी गिट रुके माप्ले वीटे के इपड़ी उर पोन्ने रुकर दे तेरिंजा एन्ना आगो நீ வாமா நிச்சயத்துல கலந்துக்க நீதான் என் சின்ன பேத்தினை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துற வா வாமா ஐயோ பாட்டி பாட்டி வேணாம் பாட்டி நல்ல விஷயம் நடக்கிறப்போ தேவலாம என்னால பிரச்சனை வேணாம் என்ன பிரச்சனை நீ என் கூட வா நான் பாத்துக்கறேன் வா ஐயோ ப்ளீஸ் பாட்டி புரிஞ்சுக்கோயா என்னால இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்திர கூடாதுன்னா அம்மா என்ன ஒதுக்கி வச்சது இப்போ நான் வந்து ஏன் இத்தனை நாளா இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கறதே மறச்சு வச்சிருந்தீங்கன்னு கேட்டா வேணாம் பாட்டி பாரு அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் நீ வா பாட்டி பாட்டி வேணாம் பாட்டி ஏற்கனவே ரெண்டாவது தடவை நிச்சயங்கறதே ஏதோ பிரச்சனைனால தான் நடக்குது இப்போ நான் வந்தா அம்மா சொன்ன மாதிரி அக்கா கல்யாணத்துல என்னால பிரச்சனை ஏதாவது வந்துரும் ப்ளீஸ் நீ போ நான் வரல நான் தான் சொல்றல பாட்டி நீ போ இது எல்லாத்துக்கும் காரணம் அம்மாடா अबला बच्च करे। पार्टी, पार्टी। ओह, अमूल बेबी के अकाउ के इंगी दान निचे नडक दा। डे, ये दाउ सिंजी निचे अपने नडकाम तड़कुन टा। वाह। आड़ा अम्मन सन्नति के पोई, ना सुन्नेन सोले, अम्मन का अभिषेक पन्ने, अंद कुंगु मेर को आधा पोई वांगी टुवा। सरिंग गुरु, ना पोई डोरंग गुरुजी। बैंडा, प्रभु, नी पोई वांगी टुवा। सरिंग गुरुजी, डैड ना पोई टंदर। दिव्या, इधर को मंजू अम्मन लेचर का, अल्लाह सिर्च माधरे रे। सरिंग माँ। என்னதே என்னாச்சு ஏ முகம் ஒரு மாதிரியா இருக்க சத்யாவும் கோயிலுக்கு வந்திருக்கா ஐயோ என்ன ஐயோ அவ அப்படி என்ன கெடுதல் பண்ணிட போறா நான் அவள கூப்பிட்ட வர மாட்டேங்கற அவ மனசை எவ்வளவு காயப்படுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியலையா இந்த கல்யாணம் நின்னாலும் பரவாயில்லை இவங்களுக்கு சத்யாவ பத்தி நான் சொல்ல தான் போறேன் அத்தா வேணந்த விடுங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் சொல்ல தான் போறேன் ஐயோ நீங்க சொல்ல வேணந்த நானே சொல்லிக்கிறேன் நிச்சயம் முடிஞ்சதோ நானே போய் அவளை கூட்டிட்டு வந்தேன் இப்படி ஒரு பொண்ணு இருக்கறத மறச்சிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு நானே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன் மனசு சத்யா இவங்க எப்படி இங்க வந்தாங்க இப்ப என்ன பண்றது இப்படி ஓடலாமா
பை ரெடி பேபி ஹாய் குலபுதம் நீ நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் கடைசில உங்ககிட்ட சொல்லிட்டானா நான் சொன்னா யார் சொன்னா எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்க கல்யாணத்துக்கு நாத்துக்கு புசிரீரா நீங்க வந்து கல்யாணத்துக்கு இல்லங்க நிச்சயத்துக்கு யூடியூப் வேற கண்டு சொல்லிட்டு இருக்கான் டேய் லூசே நான் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கேன் நா லூசா நா லூசா நீங்க வந்தது கல்யாணத்துக்கு இல்ல நிச்சயத்துக்கு பிரபு கிட்ட கேட்டு பாப்போமா பிரபு கிட்டயா ஆமா பூச்சி மாட்டி விட்டா பண்ண பண்றதே தெரியலையே அவங்க கிட்ட கேப்ப வாங்க எங்க போய் கேக்கலாம்ங்கறா அவ இங்க தான் எங்கயாவது இருப்பான் பிரபு பிரபு டேய் டேய் ஆ இந்த வந்துடா பாருங்க வா மாப்ள ஹாய் ரோடி பேபி எப்படி இருக்கீங்க மாப்ள நீயே சொல்லு மாப்ள நான் நிச்சயத்துக்கு தான வந்திருக்கோம் இவங்க கல்யாணம் சொல்றாங்க என்ன உளறறான் ஆமா உளறறாங்க இவன் உளறுவாய் தாங்க இவனுக்கு யோசி பேசவே தெரியாது அந்த இடத்துக்கு தகுந்தமே மாத்தி பேசணும்ல மாத்தி பேசணுமா அவனாவது லைட்டா தான் உளறறான் ஆனா நீ சம்பந்தமே இல்லாம உளறின இருக்க அது இல்லங்க இந்த கல்யாணத்து போய் நிச்சயம் உளறறான் பாருங்க நான் அத சொன்னேன் நான் தெளிவிலாம பேசுறேனா நீங்க ரெண்டு பேரும் தான் தெளிவிலாம பேசுறீங்க அதுவும் உனக்கு ரொம்ப முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் இது மொத்தமா நம்ம மாட்டி விட்டுறோம் போல இருக்கு எப்படி இந்த ஆட்டத்தை கலக்கிறது ஏண்டா சம்பந்தப்பட்டால் நீயே மாத்தி பேசுற டேய் நான் எங்க சம்பந்தப்பட்டேன் சம்பந்தப்பட்டால் சத்யா தானே இவங்க தானே சுமதி பிரகாஷியும் கல்யாணம் பண்ணி வைக்கறாங்க சுமதி பிரகாஷ் அப்ப இவங்க தான் சம்பந்தப்பட்டவங்க நான் எப்படி சம்பந்தப்பட்டவன் நல்ல யூசி நல்ல யூசி ஆமா அப்ப அத சொல்லலையா புரிஞ்சிருக்கணுமே இப்பயா சம்பந்தப்பட்டிருக்கா அப்புறம் நீ எப்படி இங்க குட் க்வெஸ்சன் மீட்டிங் இருக்குதா அது இதுன்னு சொன்னா மடிக்கிட்டியா என்ன அடிச்சல பதில் சொல்லு நீ இப்படி வா ஏன் வெயிட் 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 க்ளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆக்சுவலி உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு இங்க வந்திருக்கேன் ஹ சர்ப்ரைஸா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் நான் அந்த மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு இங்க வந்திருக்கேன் என்னடா சொல்றா ஆமா இல்ல அந்த மீட்டிங் ரொம்ப முக்கியமானது அத கேன்சல் பண்ண முடியாதுன்னா சொன்னா கரெக்ட் நான் உட்கார்ந்து இப்படி யோசிச்சு பார்த்தேன் இந்த மேட்ச்சை விட அந்த மீட்டிங் எனக்கு இம்பார்ட்டன்ட் படல அதான் நான் அதை கேன்சல் பண்ணிட்டு நான் உங்களை பார்க்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன் உங்களுக்கு ஹாப்பியா ஓகே ஐயோ எங்க டைம் ஆயிட்டே இருக்குங்க முடிச்சு நான் முடிச்சிட போது வாங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல இல்ல அது கல்யாணம் பண்ணி வைப்போம் கல்யாணம் பண்ணி வைப்போம் ஓகே வா சரி வா சரி போலாமா அந்த சைடா ஆமா இந்த சைடு தான் வா டேய் நானுமா வரணும் சரி வா வர இதுக்கே முறைக்கறேன் என்ன கேரக்டர் அந்த அக்கா காதலிக்கிறது ஒருத்தன நிச்சயம் பண்றது இன்னொருத்தன எவர கூடாதரா நினைச்சது எப்படியாவது நிறுத்தணும் எப்படி நிறுத்துவ உணவரம் பக்கம் தெரியுமா தெரியாது தெரியாதுல உன் போனை கொடு ஹலோ போனை உன் ஃப்ரெண்டு திவ்யாட்ட கொடு அவன் முக்கியமான வேலையில இருக்கான்
அந்த முக்கியமான வேலை நடக்கணும்னா போனை உடனே கொடு. இருக்கிறியா இல்லையா? கொடுன்னு சொல்றான்ல. இது ஒரு நிமிஷம். யாருன்னு பார்த்துட்டு நீயே பேசுற. இல்ல உன்கிட்ட தான் பேசணும்னு சொல்றாங்க. ஏன் கிட்டயா? ஹலோ. இந்த நிச்சயம் ஒழுங்கா நடக்கணும்னா பொண்ணை கிளம்பி வெளில வா. யார் நீங்க? உன்ன சுத்தி உன் சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க முன்னாடி அசிங்கம் பண்ணுமா? உன்ன கிளம்பி வெளில வா. என்னடி அம்மா, ஒரு ரெண்டு நிமிஷமா என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருக்கா, அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் மா, உடனே வந்துடுறேன். சீக்கிரமா வா. அக்கா எங்கே எந்திரிச்சு போறா? எங்கே போறா? இல்லை இங்கே பக்கத்தில் தான் போறா, உடனே வந்துடுவா. ஹலோ, யாருங்க நீங்க? காதலிக்கிறது ஒருத்தனை, நிச்சயம் பண்றது ஒருத்தனை, கல்யாணம் பண்றது யாரு? வேற ஒருத்தனையா? யார் நீ? உன்னை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்குனா நான் யாரா இருப்பேன்? உனக்கு வேண்டப்பட்டவனா தான் இருப்பேன். என்ன வேணும் உனக்கு இப்ப? என்ன வேணும்னு சொன்னா உன்னை செஞ்சிருவியா? இந்த நிச்சயம் இப்ப நிக்கணும். அதுவும் நீயே போய் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, அதனால இந்த நிச்சயத்தை நிறுத்துங்கன்னு சொல்லணும். எங்க இன்னும் வரல? இல்ல இதோ இப்ப வந்துருவா. ஏய், அவ பேசினது பொதுவா சொல்லுடி. சரிங்கம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன். இதோ. ஏய், என்னடி என்னாச்சு? யார் போன்ல? யாரோ ஒருத்தன் போன்ல நிச்சயத்தை நிறுத்துன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான்டி. அவனுக்கு பாலாவை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. யாரா இருக்கும் தெரியல, ஆனா அவன் இங்க தான் இருக்கணும். எப்படி சொல்ற? இப்ப அடிச்ச கோவில் மணி போன் மூலமா எனக்கு கேட்டுச்சு. அப்போ அவன் இங்க தான் எங்கேயோ இருக்கான். இப்ப என்ன செய்யறது? அவனை கண்டுபிடிக்கணும். எப்படி? அவன் தான் பண்றான். இப்போ நான் பேசுற மாதிரி நீ பேசி அவன் எங்க இருக்கான்னு கோவில சுத்தி பாத்துரு. இந்த ஒன்னு ஆகாது, போய் பேசு. ஹலோ. பேசிட்டு இருக்கும்போதே போனை கட் பண்ற, அவ்வளோ தைரியம் உனக்கு? சரி, நீ போய் அவன் எங்க இருக்கான்னு பாரு. போ, இப்படி ஓடி போ. போ, என்ன வேணும் உனக்கு? அதான் சொன்னால நிச்சயத்தை நிறுத்தணும், அதுவும் நீயே நிறுத்தணும். அது எப்படி முடியும்? எப்படி முடியும்னா, போய் என்ன பிடிக்கலன்னு சொல்லு. அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன். ஆமா, அங்க போய் கோடிசன பேத்தி எவ்வளவு வேணா கொடுக்கறதுக்கு? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஒழுங்கா போய் நிச்சயத்தை நிறுத்து, இல்ல அசிங்கப்படுத்தி விட்டுருவான்.
முதல்ல போன கட்டி கீழ போறான். ஏண்டா நீ முதல்ல போறான். இங்கதான் எங்கயோ பக்கத்துல இருக்கானுங்க மாட்டானுங்க. டேய் அங்க சுதா கா வராங்கடா. என்னடா சொல்ற? யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி விபரமா சுதா கிட்ட போன் கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லிடா. முதல்ல போன் ஸ்டாப் பண்றா. கோயிந்தா கோயிந்தா கோயிந்தா. டேய் இது அம்மன் கோயில்ரா. ஓம் சக்தி பரா ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி பரா சக்தி எதோ வச்சிருக்கீங்களா? ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி. நீ சொல்லி நடுவில் ஆடிட்டு இருக்கான் தள்ளி பாடுப்பா. டேய் இந்த குரல் எங்க கேட்ட மாதிரி இல்ல. ஆமா ஹாய் தம்பி சார். இவரு எங்க வந்தாரு? இவரு இங்க இங்க நிச்சய வேலையை அங்க வச்சுக்கிட்டு இங்க கல்யாணத்துல நிக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னடா திருத்திருன்னு முழியறீங்க? ஒழுங்கு மரியாதையா நான் வரத்துக்குள்ள உள்ள போய் எல்லா வேலையும் முடிச்சு வைக்கிறீங்க. இல்லன்னு வச்சுக்கோ, சா வச்சிருவோம். போடா போலாமா? நீ வா. நீங்க இப்பெல்லாம் நீங்கள் சென்டிமெண்ட்டாக பேசி என்னையும் சென்டிமெண்ட்டாக ஆகக்கூடாது. ஓகே ஆ ஐயரே, ஆ டைம் ஆயிடுச்சுல, ஆரம்பிங்க. பாப்பிள டைம் ஆயிட்டுருக்குடா, உன்னை தேடிக்கிட்டு இருப்பாங்க, பாடா போகலாம். எல்லாம் உன்னால வந்தது, அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க, உன் நேரம் அவங்க கூப்பிட சொன்னது.
நீதான் நிச்சயத்துக்கு வர சொன்னேன்னு நினைச்சேன்டா. வாங்கி போட்டுருவோம்.